மக்களின் மீட்பர்நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்ப்பேன், நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்பிறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பொதுக்காலத்தின் 25வது ஞாயிறு தினமாகும். அத்துடன் இன்று தேசிய மறைக்கல்வி ஞாயிறு தினமும் ஆகும். மறையினால் உலக இருளை அகற்றுவோம் என்பது இவ்வாண்டின் தேசிய மறைக்கல்வி ஞாயிறு தின தலைப்பாக உள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் இறைவாக்கு பணியின் இதயம் மறைக்கல்வியாகும். உலகின் இருளை அகற்றுவதற்கான சிறந்த வழி எமது கத்தோலிக்க மறையாகும். உலகின் ஒளி எமது இயேசுவே ஆவார். இருள் நிறைந்த இந்த உலகை அவரால் மட்டுமே ஒளியாக மாற்ற முடியும். ஆகவே கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் மறையின்படி வாழ்ந்து அவரின் ஒளியினால் முழு உலகையும் ஒளிபெறச் செய்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும், ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இன்றைய உலகம் பல்வித இருள்களினால் நிறைந்து இருக்கின்றது. விபத்து, வியாதி, கொரோனா, டெல்டா வைரஸ் போன்ற பல்வித இருளினால், கொள்ளை நோயினால் சூழ்ந்து இருக்கின்றோம். இத்தகைய தாக்கங்களினால் பயந்து மனமுடைந்து வாழ்கின்றோம். இருளுக்கு பயந்து பல்வித வழிகளிலும் அவற்றுக்கு தீர்வை தேடுகின்றோம். இதற்கான சரியான ஒரே வழி இயேசுவின் ஒளியில் பயணிப்பதாகும். இதனால் இருளை அகற்றி கிறிஸ்துவின் ஒளியில் செல்வோம். இதற்கான வலிமையை தருமாறு வேண்டி இத்திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டின் பொதுக்காலத்தின் 25வது ஞாயிறு திருப்பலியினை ஹோலி மேரி சேனலின் மூலமாக பார்க்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் இந்த திருப்பலியை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த இறைவன் தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நாட்டையும் உலகத்தையும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டுமென இந்த திருப்பலியின் வழியாக விசேட விதமாக ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிப்போம். இன்று முன்னரையிலே சொல்லப்பட்டது போல இன்று தேசிய மறைக்கல்வி தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மறைக்கல்வி எங்களுடைய வாழ்க்கைக்கான பாடமாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற பாடமாக மறையறிவு அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே விசேட விதமாக மறைக்கல்வி பிள்ளைகளையும் மறையாசிரியர்களையும் இந்த திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வீடுகளில் இருந்தவாறு எம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து மறையறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமெனவும் விவிலியத்தை வாசிக்க வேண்டுமெனவும் இறை வேண்டல் செய்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டுமெனவும் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வாழ்க்கையை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையாலும் போதனையினாலும் எடுத்து காட்ட வேண்டுமென இந்த திருப்பலிலே விசேட விதமாக ஜெபிப்போம். அத்தோடு தொடர்ந்து இறைவன் இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோயிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். விசடமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை வளமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே வெகு விரைவாக நல்ல சூழல் உருவாகி நாங்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று திருப்பலிகளை பார்க்கவும் பாடசாலைகளுக்கு சென்று எங்களுடைய பிள்ளைகள் படிக்கவும் ஆரோக்கியமான சூழல் உருவாகி எல்லாரும் தங்களுடைய வேலைகளை பணிகளை கல்வியை சிறப்பாக செய்கின்ற காலம் வெகு விரைவாக வரும்படியாக இந்த திருப்பலியின் வழியாக விசேட விதமாக மன்றாடுவோம். நோயாளர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தனிமையில் இருப்பவர்கள், முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள், அநாதை இல்லங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களையும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் பருந்தி மௌனமாக
ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக இறைவா உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கி இருக்க செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 17 தொடக்கம் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆராய்ந்து அறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆராய்ந்து அறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக இந்த தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். இந்த தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்க உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளின் விண்ணப்பத்தை கேட்டருளும், சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இந்த தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர், கொடியவரின் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. இந்த தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன், ஆண்டவரே உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். இந்த ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 திருவசனம் 16 அதிகாரம் 4 திருவசனம் 3. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கின்றீர்கள், பேராசை கொள்கின்றீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகின்றீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை?
நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் என் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கின்றீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கின்றீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கு மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 30 தொடக்கம் 37 முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாதென்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடொருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் கிறிஸ்துவே உமக்கு புகழ் தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே மீண்டுமாக இந்த உன்னதமான ஞாயிறு திருப்பலியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து அந்த வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள உங்களை நான் அழைக்கின்றேன் இன்றைய வழிபாடு எம் அனைவரையும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைக்கின்றது இராணுவத்தில் அழிந்தவர்களை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் பலர் என்று சொல்லி ஒரு சொற்றாடல் இருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆணவம் எந்த அளவுக்கு அழிவுக்கு இட்டு செல்லுகின்றது என்பதை அந்த சொற்றாடல் மிகவும் தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாற்கு நற்செய்தியிலே இயேசு 3 தடவைகள் தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை பற்றி முன்னறிவிக்கின்றார் அவர் சந்திக்கவிருக்கிற பாடுகளை துன்பங்களை பற்றி அறிக்கையிடுகின்றார் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாசிக்க கேட்டோம் இயேசு முதலாவதாக தன்னுடைய பாடுகளை முன்னறிவித்த பொழுது பேதுரு அதை விரும்பவில்லை மற்ற சீடர்களும் அதை விரும்பவில்லை எனவே இயேசு பேதுருவை கடிந்து கொள்வதை நாங்கள் வாசிக்க கேட்டோம்
இன்றைய நற்செய்தியிலே மீண்டுமாக இரண்டாவது தடவை இயேசு பாடுகளை முன்னறிவிக்கிற பொழுது தங்களுக்குள்ளே அவர்கள் இயேசுவினுடைய பாடுகளை துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் மாறாக இயேசு அரச மெசியாவாக வருகிற பொழுது யார் பெரியவராக இருக்க தெரிவு செய்யப்படுவார் என்கின்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே நடைபெறுவதை பார்க்கிறோம். மூன்றாம் தடவை இயேசு தன்னுடைய பாடுகள் மரணத்தை அறிவிக்கின்ற பொழுது சபதேயுவின் மக்கள் போய் சகோதரர்கள் போய் அவர்களுக்கான இடங்களை இயேசுவிடத்திலே கேட்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வது எப்படி என்பதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றன. கடவுளுடைய அருளை யார் பெறுவார்கள் என்று சொன்னால் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்கள் என்பதை முதலாவது வாசகமும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொறாமை வஞ்சகம் போன்ற அந்த நேர்மறையான எதிர்மறையான பண்புகளை எங்களிடத்திலே அகற்றி நேர்மறையான பண்புகளை கொண்டு வாழ யாக்கோபு எழுதிய திருமுகம் என்ற இரண்டாவது வாசகத்தின் மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு தடவை ஒரு படைத்தளபதி எதிர் நாட்டோடு போராடி வெற்றி பெறுகின்றார். எனவே அரசனிடத்திலே வந்து தான் வெற்றி பெற்றதை கொண்டாடுமாறு அவர் கேட்டுக்கொள்ளுகின்றார். எனவே அரசனும் படைத்தளபதி ஒரு நாட்டை வெற்றி கொண்டிருக்கிறார். எனவே படைத்தளபதி விரும்புகிற போன்று அவருக்கு ஒரு கொண்டாட்டத்தை ஒரு நிகழ்வை வெற்றி விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து அதை நடத்துகின்றார். எனவே உரிய நாள் வந்த பொழுது அவரை தேரிலே வைத்து படைத்தளபதியை ஊர் ஊராக கொண்டு செல்லுகின்றார்கள். படைத்தளபதி வாழ்க, வெற்றி நாயகன் வாழ்க என்று கூக்குரல் ஒலிக்கின்றது. எல்லோருமே கரகோஷங்கள் ஒலிக்கின்றார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். இடையிலே ஒருவர் ஒரு அடிமை ஒருவர் அந்த தேரிலே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த கூக்குரல் ஒலிக்கின்றதோ, அதாவது படை வீரர் படைத்தளபதி வாழ்க என்று கூக்குரல் இருக்கிற பொழுது பின்னால் இருந்து ஒருவர் தட்டுகின்றார். இவருக்கு தட்டுகிற பொழுது இவர் யோசிக்கிறார், ஏன் தட்டுகிறார்கள் என்று சொல்லி. அதே போன்று மற்றவர்கள் குரல் ஒலிக்கின்ற பொழுது படைத்தளபதி வாழ்க, வெற்றி நாயகன் வாழ்க என்று கூக்குரல் ஒலிக்கிற பொழுது இவர் வெற்றி வீரர் அல்ல, மாறாக எங்களைப் போன்று குறைகளோடும் நிறைகளோடும் வாழ்பவர் என்று இன்னும் ஒரு கூக்குரல் தனியாக ஒலிப்பதை கேட்கின்றார். இதை கேட்டபொழுது அவருக்கு கவலையாக இருக்கிறது. என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் மன்னரிடத்திலே வந்து கேட்கிறார், எனக்கு பிரம்மாண்டமான ஒரு தேர் விழாவை, நீங்கள் கௌரவிப்பு விழாவை ஏற்பாடு செய்தீர்கள், ஆனால் இடையிலே ஒரு அடிமை ஒன்று ஏறி எனக்கு பின்னால் அவன் உட்கார்ந்து எனக்கு அடித்து கொண்டு அவன் இவ்வாறு சொல்லி கொண்டு வந்தான் என்று சொன்னார். அப்பொழுது மன்னர் சொன்னார், அவனை ஏற்பாடு செய்தது நான் தான். ஏனென்று சொன்னால் இந்த வெற்றி என்பது உனக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த வெற்றி யார் வேண்டுமானாலும் அடையலாம். எனவே உனக்குள்ளே அந்த ஆணவம், அதாவது நான் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஆணவம் உனக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காகவே நான் அந்த அடிமையை அனுப்பி வைத்திருந்தேன். நீயும் மற்ற மனிதர்களைப் போன்று குறைகளோடும் நிறைகளோடும் வாழ்பவர்தான் என்பதை நீர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மன்னர் சொன்ன பொழுது அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. இயேசுவில் பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியினை பார்த்து கொண்டிருப்பவர்களே, இன்றைய அந்த நிகழ்வானது எங்களுக்கு எதை எடுத்து கூறுகிறது என்று சொன்னால், இன்று குடும்பங்களிலும் சரி, கட்சிகளிலும் சரி, நாடுகளுக்கிடையிலும் சரி, போட்டியும் பொறாமையும் நிறைந்து காணப்படுவதற்கு அடிப்படை காரணம் எதுவென்று நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த ஆணவம்தான் காரணமாக இருக்கிறது. ஈகோ என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆணவம் எங்களிடத்திலே இருக்கிற பொழுது அங்கே போட்டியும் பொறாமையும் எதிர்ப்புகளும் சண்டை சச்சரவுகளும் நிகழ்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒற்றுமையை குலைப்பதற்கு அடிப்படையாக அமைவது இந்த ஆணவம் என்பது எங்களுக்கு இன்றைய நாளிலே சுட்டி காட்டப்படுகிறது. எனவேதான் யார் எங்களுக்குள்ளே பெரியவர் என்று சீடர்களுக்குள்ளே வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், ஒரு குழந்தையை முன்னிறுத்தி இந்த குழந்தையை போன்று நீங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக எல்லாரையும் சமமாக மதிக்கின்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும்.
அது மட்டுமல்ல நீங்கள் தொண்டு செய்பவர்களாக பணியாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். முதன்மையான இருக்கைகளை நீங்கள் தேடுபவர்களாக பரிசேயர்களைப் போன்று அல்லாமல் மாறாக மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டுமென இயேசு சீடர்களையும் எம்மையும் பார்த்து இன்றைய வழிபாட்டின் மூலமாக அழைப்பு விடுக்கின்றார். தென்னாப்பிரிக்காவிலே பல வருடங்கள் சிறையிலே அடைபட்டவர் நெல்சன் மண்டேலா, இவர் சிறையிலே இருக்கிற பொழுது எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். ஏனென்று சொன்னால் மிகவும் கல்வி அறிவுடையவர், மக்களுக்காக கறுப்பின மக்களுக்காக போராடியவர், நீதிக்காக குரல் கொடுத்தவர், எளிமையாக சிறையில் இருப்பவர்களோடு பேசுகின்றார். தாழ்ச்சியாக எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். எனவே இவருக்கு வருகின்ற கடிதங்களை எல்லாம் இவர் சேர்த்து வைப்பது வழக்கமாக இருக்கிறது. எனவே இவருக்கு வருகின்ற கடிதங்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்றார். இதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு தடவை ஒரு கடிதம் வருகின்றது, அந்த கடிதத்தை மட்டும் அவர் கிழித்து எரித்து விடுகின்றார். அப்பொழுது இந்த கைதிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். எல்லா கடிதங்களையும் சேர்த்து வைத்திருக்கின்ற நெல்சன் மண்டேலா இந்த கடிதத்தை மட்டும் ஏன் கிழித்து எரித்து விடுகின்றார் என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது நெல்சன் மண்டேலா சொல்லுகின்றார், நானேன் இந்த கடிதத்தை கிழித்தேன் என்று சொன்னால் அந்த கடிதத்திலே என்னை பாராட்டி எழுதப்பட்டிருந்தது. அதாவது, நீர் கருப்பின மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தியாகி, போராட்ட தியாகி. நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய மக்களுக்கு விடுதலை கிடைக்காது. இப்பொழுது எங்களுடைய மக்கள் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னை பற்றி அதிகமாக பாராட்டி எழுதப்பட்டிருந்தது. எனவே என்னை பற்றி பாராட்டி அந்த கடிதத்தை நான் வைத்திருந்தால் அந்த கடிதத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே கர்வம், ஆணவம், அகங்காரம் எனக்குள்ளே ஏற்படும். நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாவற்றையும் சாதிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஆணவம் எனக்குள்ளே வரும். எனவே நான் அந்த கடிதத்தை கிழித்து விட்டேன், எரித்து விட்டேன், அந்த கடிதம் எனக்குள்ளே இருக்கப்படாது என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆம், இயேசு பல தடவைகள் தன்னுடைய பணிவாழ்விலே நன்மையான செயல்களை, நோயாளர்களை நலப்படுத்தியதாக இருக்கும், புதுமைகளாக இருக்கட்டும், எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு அதை விளம்பரப்படுத்த வேண்டாம் அல்லது தன்னை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே தந்தையை மாட்சிப்படுத்துபவராக, தந்தையை பாராட்டுபவராக, தந்தையை உயர்த்துபவராக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதன் மூலம் இயேசு தான் பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்பதை செயல் வடிவன் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே பணியாற்றுபவர்களாக, திருத்தொண்டர்களாக வாழுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். எனவேதான் பேதுரு பவுல் எல்லாம் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது நாங்கள் எங்களை பற்றி பெருமையாக சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, ஏனென்று சொன்னால் நாங்கள் பணியாளர்கள் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள். இயேசு மக்களை தேடி செல்லுகிறார். இன்று இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு மக்கள் தங்களை பார்க்க வேண்டும், மக்கள் தங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், மக்கள் தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பவர்கள், பதவியிலே பட்டத்திலே இருப்பவர்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு மாறாக, நான் பதவிக்காக பட்டத்துக்காக உருவாகியவன் அல்ல, மாறாக மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தந்தையினாலே அனுப்பப்பட்ட ஒரு தளிராக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய செயல் மூலமாக எடுத்து கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே இயேசுவை பின்பற்றுகின்ற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுடைய பாராட்டுகளை எதிர்பார்க்கின்றோமா, அல்லது மற்றவர்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நாங்கள் பணிவிடை புரிபவர்களாக, நான் தான் பெரியவன், என்னால் தான் எல்லாம் சாதிக்க முடியும் என்று எங்களை நாங்கள் பெரியவர்களாக கருதி மற்றவர்களை நாங்கள் தாழ்த்துகிறோமா, அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு நான் பணியாற்ற இறைவனாலே அனுப்பப்பட்ட, இறைவனாலே தெரிவு செய்யப்பட்ட கருவியாக நான் இருக்கின்றேனா என இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேள்வி எழுப்பி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசுவை போன்று, தூய கன்னிமரியாளை போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ
திருப்பலிலே விசேட விதமாக மன்றாடுவோம். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தீவிரமாக இத்தாலியிலே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது 73 வயதுடைய ஒரு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர் வைத்தியசாலையிலே கொரோனா தொற்றுக்குள்ளாகி அனுமதிக்கப்பட்ட வேளையிலே அவருக்கு வென்டிலேஷன் கொடுக்கப்படுகிறது. அவர் இருந்த அந்த பங்கிலே இருந்த மக்கள் அவருக்காக ஒரு வென்டிலேட்டரை வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்ற பொழுது பலர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞன் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த குருவானவர், 73 வயதுடைய குருவானவர் சொல்லுகிறார், இந்த வென்டிலேட்டரை எனக்கு போட வேண்டாம், நான் வாழ்ந்து விட்டேன், அந்த இளைஞனுக்கு கொடுங்கள், அந்த இளைஞன் உயிர் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை போன்று இங்கே ஒரு மனிதர் தன்னை உயர்ந்தவராக கருதாமல் தன்னை தாழ்த்தி தன்னுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வென்டிலேட்டரை கொடுக்கிறார். இங்கே இயேசுவை நாங்கள் அவரில் காணவில்லையா? இயேசு இன்றும் மனிதர்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே அந்த குருவானவரிடத்திலே இருந்த அந்த தாழ்ச்சி எங்களிடத்திலும் இருக்க இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதே நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிழ்ப்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிலாது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமே. பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், நோய்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைபிரசன்னம், இறைவனுடைய வார்த்தை ஆறுதலாக இருக்கின்றது. இறைவன் ஒருவரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியும். அவரை தேடுகின்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வழிநடத்த இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இறையர் உள்ளே பொழிந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எங்களுக்காகவும் உலகத்திரு அவைக்காகவும் இந்த திருப்பலியின் வழியாக உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருச்சபையின் தலைவராகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் திருச்சபையின் படிப்பினைகளையும் விழுமியங்களையும் மக்களுக்கு கற்பித்து நம்பிக்கையினூடாக புதிய வாழ்வை நோக்கி மக்களை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான அருள் வரங்களையும் வலிமையையும் அவர்களுக்கு அளித்திடவும் பங்குகளிலும் மாவட்டங்களிலும் மறைபணியாற்றும் மறையாசிரியர்கள், குருக்கள், துறவியர் யாவருக்கும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அளிக்கும் மறைபணியை அர்ப்பணிப்புடனும் அன்புடனும் ஆற்றுவதற்கு தேவையான உடல் உள நலத்தை இறையாசிரையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எதிர்கால தலைவர்களாகிய எமது இன்றைய சிறுவர்களை
அழிவுக்கு இட்டு செல்லும் சமூகத்தில் உள்ள பல்வேறு தீங்குகளிலிருந்தும் காத்து அவர்கள் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று இலங்கையையும் முழு உலகையும் தாக்கியுள்ள கொரோனா, டெல்டா போன்ற கொள்ளை நோய்களிலிருந்து மக்கள் விடுபட செய்தருளும். இந்நோய்களினால் துன்புறுகின்ற நோயாளிகள், இவர்களுக்காக உழைக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் பணியாளர்கள் உடல் உள நலத்துடன் வாழ்வதற்காக திவ்ய வைத்தியராம் இயேசு தனது சுகப்படுத்தும் கரங்களால் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்ற வேண்டுதல்கள், தேவைகள், கருத்துக்களை இந்த வேளையிலே ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமாக இருந்து இந்த உலகத்தை ஆண்டு வழி நடத்துகின்ற இறைவா, இந்த உன்னதமான திருப்பலியின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய இறையருளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியை காணொளி வழியாக பக்தியாக பார்த்து கொண்டு பல வேண்டுதல்கள், ஜெபங்கள், கருத்துக்கள், எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையோடும் இடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும், ஜெபங்களையும், தேவைகளையும், கருத்துக்களையும் ஏற்று உமது திருவிழத்தின்படி அவர்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்குமாறும், உரிய நேரத்திலே அவற்றை வழங்கி வைக்குமாறும் இந்த வேளையிலே இந்த திருப்பலியின் வழியாக நம்பிக்கையோடும் இடத்திலே மன்றாடுகின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இயேசு ஆண்டவரே, இன்றைய திக்கட்டான நெருக்கடியான சூழலில் பல சுமைகளோடும், பல பாரங்களோடும், பல நோய்களோடும், பல வேதனைகளோடும், பல வலிகளோடும், பல கண்ணீர்களோடும், வறுமையோடும், கடன் தொல்லைகளோடும், பொருளாதார பிரச்சனைகளோடும், நோய்களோடும் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேளையிலே உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுமைகளை போக்குகின்ற ஆண்டவராக, எங்களுடைய சுமைகளை சுமக்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய சுமைகளை உம்மிடத்திலே இறக்கி வைக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய சுமைகளை நீர் தீர்த்தெருளுமாறு இந்த வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். பாரமான எங்களுடைய இதயங்களை பாரமில்லாமல் ஆக்குமாறு இந்த வேளையிலே ஆண்டவரே மன்றுகின்றோம். கவலையோடும் கண்ணீரோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த கவலை கண்ணீர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க பெற்று வெகு விரைவாக நாங்கள் விரும்புகின்ற ஆரோக்கியமான சூழல் எமது நாட்டிலும் உலகத்திலும் உருவாக்கும்படியாக, இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோயானது எமது நாட்டிலிருந்து முற்றாக நீங்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். பல நோய்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீடுகளில், வைத்திய சாலைகளில் மற்றும் வெவ்வேறு இடங்களில், முதியோர் இல்லங்களில் பல வருத்தங்களோடு போராடுகின்ற, பல வருத்தங்களை தங்களுடைய உடலிலே உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக மருத்துவரை அன்று பல நோயாளர்களை தேடி சென்று அவர்கள் கேட்காமலே அவர்களுடைய நோய்களுக்கு நலத்தை கொடுத்த இயேசு ஆண்டவரே, இன்றும் நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே உம்மை நோக்கி நலத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்ற, நல்ல வாழ்க்கைக்காக மன்றாடுகிற, நல்ல தொழில் வாய்ப்புக்காக ஜெபிக்கின்ற, குடும்ப வாழ்விலே சமாதான ஒற்றுமை புரிந்துணர்வுக்காக மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் ஏற்றருளுமாறும், அவற்றை வெகு விரைவாக அவர்களுக்கு அளித்தருளுமாறும் இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே கொரோனா தொற்றாளர்களின் அடையாளம் காணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் அச்சமில்லாமல், பயமில்லாமல் இந்த நோய்க்கு எதிராக போராடி மீண்டுமாக வீடுகளுக்கு வந்து சேரும்படியாகவும், அவர்களுக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், சுகாதாரத்துறையை சேர்ந்த ஒவ்வொருவரையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்தருளுமாறும், அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தருளுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வரவிருக்கிற இந்த வாரம் முழுவதும் அனைத்து மக்களும் செய்யவிருக்கிற தொழில் துறைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளுமாறும், பிள்ளைகள் வீடுகளிலே இருந்து தங்களுடைய கல்வி பயணத்தை தொடருமாறு
மன்றாடுகிறோம். குறிப்பாக அன்றே நாளிலே தேசிய மறைக்கல்வி தினத்தை நினைவு கூறுகிறோம். எனவே மறைக்கல்வி பிள்ளைகள், ஆசிரியர்கள், மறை அறிவை கொடுக்கின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துமாக அனைத்து மாணவர்களும் மறை அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கேற்புடைய ஆன்மீக வாழ்வாக, ஜெபிக்கின்ற வாழ்வாக, விவிலியம் வாசிக்கின்ற வாழ்வாக அமைத்து கொள்ளும்படியாகவும், எப்பொழுதும் எங்களுடைய பிள்ளைகள் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக, இறை அச்சமுடைய பிள்ளைகளாக, தெய்வ பயமுடைய பிள்ளைகளாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக, எம்முடைய பெற்றோர்கள் தொடர்ந்து பிள்ளைகளை நம்பிக்கை வாழ்க்கையிலே வழி நடத்துகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என இந்த வேளையிலே ஆண்டவரை விசேட விதமாக மன்றாடுகிறோம். இளைஞர்களும் யுவதிகளும் மறை அறிவை தொடர்ந்து பெற்று தங்களுடைய விவிலிய அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்புடைய நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆணவங்களை அகற்றி இயேசுவை போன்று தங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்ற நல்ல பணியாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமென எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் அனைவரும் பார்க்கின்ற நான் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயங்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர்,
ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னை ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினாகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை தேசத்தின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், இவ்வுலகிலும் அக்குகந்தவராக இருந்தோர் புனித இஞ்ஞாசியர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களை தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்துகின்ற வானக தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமைகள் சோதனைகள் தொற்று நோய்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
मोड़ी पापंगल बलवीनंगल कुछंगल कुरेगले पार्कामल एंगलुलंगलील कुडंबंगलील उलग तिरुगवेल कानपड़ुगिन्र नंबिके कन्नोकी एंगल कुडंबंगलुक्कुम नाट्टुक्कुम உலகத்துக்கும் தேவையான நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உடல் சுகத்தையும் அளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவரை நினைத்து ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நாங்கள் எந்த பதவியில் பட்டத்தில் இருந்தாலும் அவரை போன்று மனைவரையும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்கள் முன்னிலையில் எம்மை தாழ்ந்தவர்களாக கருதி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து தொண்டு புரிய அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் उदवियन मीटिन पैन मरे निकलकोलवरु क्रिस्त உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறுதி சிறப்பாசிருக்காக தலைவணங்கி ஆமீன் என்று சொல்லவும் ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று
இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த திருப்பலியை பார்க்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் எல்லா விதமான தீமைகள் நோய்களிலிருந்து பாதுகாப்பாராக. குழந்தைகளை போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு பணியாற்றி வாழ சென்று வாருங்கள். சரவேஸ்வரனுக்கு